அல்ல. அப்ப உஜீபு தாவத்த தாயி இதா தான். அழைப்பவன் அழைக்கும் பொழுது பதிலளிப்பதற்காக கிட்டத்தில் இருக்கிறேன். என்னிடத்தில் அவர்கள் பதிலை தேடட்டும், கோரிக்கையை வைக்கட்டும், என்னை அவர்கள் நம்பட்டும், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? என்னை அணுகிறதுக்கு புரோக்கர் வேணான்னு டிக்ளேர் பண்றான் பாருங்க. என்னை பத்தி அடியார்கள் வந்து இறைவன் எங்க இருக்கிறான் இப்படி நாங்கள் தொடர்பு கொள்றதுன்னு முகமது அவன் கேட்கிறாங்க. நீ என்ன பண்ணனே தொடர்பு கொள்வதா இருந்தால் என்கிட்ட வாங்க, நான் தான் தூதரு, என்கிட்ட சொல்லிட்டு போங்க, நான் பார்த்து என்ன செய்வேன், உங்களுக்கு அல்லாட்ட வாங்கி தருவேன்னு சொல்லிவிடாத. வேற எப்படி சொல்லணும்? கிட்ட இருக்கிறான், உனக்கு எல்லாருக்கும் கிட்டதான் இருக்கிறான், கேட்கறதெல்லாம் தருவான். அட எவன் உங்களுக்கு தரப்போறானோ அவன் தான் புரோக்கர் வச்சுக்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வராதுன்னு சொல்றான். அதனால நீங்க புரோக்கர் வைக்கிறீங்க. எவன் இப்ப உனக்கு தரப்போறான் அவன் சொல்றான், நேரம் வாங்குறான், எப்ப வேண்டாலும் வாங்குறான். 700 கோடி இந்த 600 கோடி மக்களும் ஒரே நேரத்தில் வேண்டாலும் அவனை போய் அணுகிறான். அவனை பொறுத்த வரைக்கும் நேர போய் தீவுலாணி பாட்ட வேண்டிய தேவையே இல்லை. நீ அவ்வளவு பேர் என்ன வேண்டாலும் கேளு. ஒவ்வொருத்த கேள்வி அவன் பிரிச்சு 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 என்னால் அறிந்து கொள்ள முடியும். அவ்வளவு கிட்ட இருக்கிறது அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் கேட்கலாங்கிற அளவுக்கு ஒருத்தன் இருந்து கொண்டு என்கிட்ட கேளுங்கிறான். அப்ப எப்படி நம்ம ஏமாறுவோம்? இறைவன் பேர சொல்லி எவனாச்சும் வந்தா நம்ம ஏமாந்துட முடியுமா? இது எங்க இருக்குது? திருக்குறான்ல 2வது சூராவுல 186வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லு, இன்ன ரப்பி கரீபுன் முஜீப். நபிமார்கள் சொன்னதாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மக்கள்கிட்ட போய், என் இறைவன் ரொம்ப அருகிலே இருந்து உங்கள் பிரார்த்தனை ஏற்பவனாக இருக்கிறான். 11வது சூராவுல 61வது வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் சொல்ல சொல்றான், இன்ன ரப்பி சமீஉன் கரீப், என் இறைவன் செவி ஏற்கக்கூடியவனாகவும் அருகில் இருப்பவனாகவும் இருக்கிறான். நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு செவியேற்றுக் கொண்டிருக்கிறான். நபியை நீங்க அறிமுகப்படுத்துங்க அல்லாஹ் பத்தி. 34வது சூராவுல 50வது வசனத்துல இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஜக்கரியா நபி இருக்காங்க, தள்ளாத வயசாகி போச்சு. அல்லாட்ட கேட்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க, எனக்கு குழந்தை கூட அல்லா, தள்ளாத வயசாகி போச்சு. அப்ப கூட அல்லாவுக்கு ஒரு அடைமொழி வைக்கிறாங்க, இன்னக்க சமய துவா, நீ எல்லா துவாக்களையும் கேட்கிறவனா இருக்கிறா, வேற ஆளை பிடிச்சிக்கலாம், நான் வர வேண்டியது இல்ல, எல்லா பிரார்த்தனையும் நீ செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று சொன்னதாக 3வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், கால ரப்புக்கும் உங்கள் இறைவன் சொல்கிறான், உதுவுனி என்னிடத்திலே கேளுங்கள். இறைவன் சொல்றானா, எல்லாம் என்கிட்ட கேட்பாதம் கேட்காதன்னு சொல்லுவாங்க யாரா இருந்தாலும். பெரிய இடத்துக்கு போக 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 அவங்கள மக்கள் அணுக முடியாம போய்கிட்டே இருக்கும். அதான் ஏன் மனுஷனுக்கு முடியும், ஏன் அணுக முடியாம போகுதுன்னு கேட்டா, 10 பேருக்கு தெரியும் போது 10 பேருக்கு டைம் ஒதுக்குனா அவரை பாதிக்காது, 10,000 பேருக்கு டைம் ஒதுக்குனா அவர் எப்படி சோர்ந்து பாரு, அவர் எப்படி சொந்த வேலையை பாப்பாரு. அப்ப மேல போக 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 அதிகமான மக்கள் அறிய அறிய மனுஷன் வந்து என்ன செஞ்சு ஆகணும், அந்நியப்படுத்தான ஆகணும். ஆனா அல்ல அந்நியப்பட மாட்டான். அல்ல என்ன பண்றான், கால ரப்புக்கும் உங்கள் இறைவன் சொல்கிறான், உதுவோனி என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜி புலக்கும் உங்கள் பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொள்வேன். இன்னல்லதீன எஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, எனக்கு அடிமைத்தனம் செய்வதை விட்டு யார் அலட்சியம் செய்கிறார்களோ என்று கேட்காம இருக்கிறார்களோ, எதுகுரூன ஜஹன்னமதாகிறேன், நரகத்திலே இழிந்தவர்களாக நுழைவார்கள். என்கிட்ட தான் நீ கேட்கணும், எதா இருந்தாலும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நெருக்கத்துக்கு எப்படி கொண்டு வரணும், கிட்ட இருக்கிறேன், கிட்ட இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கல, உன் கஷ்டத்துல சந்தோஷப்பட்டு இருக்கல, கிட்ட இருந்து என்ன செய்யறேன், என்ன கேட்கிறான், உனக்கு என்ன வேணும், ஒரு பாயிண்டை குறிச்சு குறிச்சு நடவடிக்கை எடுப்பான ஒரு அதிகாரி, நேர்மையான அதிகாரி, அதை விட கோடி மடங்கு மேல இருந்து நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறான். இது எங்க இருக்கு? 40வது சூராவுல 60வது வசனத்தில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இறைவன்கிறவன் நமக்கு ரொம்ப நெருக்கமானவன், நம்மால் அவன்கிட்ட பேச முடியும், நம்மால் கோரிக்கை வைக்க முடியும், நம்முடைய கோரிக்கையில் எதையும் அவன் அலட்சியப்படுத்த மாட்டான், வேற ஒரு ஆள் வழியாக போய் கேட்கிற அளவுல அவன் தூரமாக நமக்கு இல்லை என்பதை நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா அல்ல என்ன கொண்டு வரும், அடுத்த பலவீனம் எங்க வரும் கேட்டா, மனிதன் நினைக்கிறான் அவன் வந்து பெரும்பாலும் ஒழுங்கானவனா நடக்கிறது, எல்லா மனுஷனும் தப்பு செய்யறவன் தான், தப்பு செய்யாட்டி மனுஷனே கிடையாது. மனிதனை எந்த ஒரு மனிதனாவது எந்த தப்பும் செய்யலன்னு ஒரு ஆளை காட்டையலுமா? ஒரு ஆளை காட்டையலாது, எல்லாரும் தப்பு செய்யறவர்களா இருக்கும். இந்த தப்பு செய்யும் போது என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நம்ம எவ்வளவோ விஷயங்கள்ல அல்லாவுக்கு மாறு செஞ்சிட்டோம், அல்லா நம்மெல்லாம் கேட்டா தருவானா, நமக்கு அந்த தகுதி இருக்குதா, நல்ல தாய் தான், தாய் நல்ல கருணை உள்ளவ தான், இருந்தாலும் தாயை திட்டிவிட்டோம், தாயை எடுத்து பேசிட்டோம், தாய் சொல்ல கேட்கல, அதனால தாய் கோபமா இருக்கிறா, அப்ப போய் கேட்போமா? உலகத்துல கேட்கறது இல்ல. நல்ல தகப்பன் தான், அன்பா உள்ளவர் தான், இருந்தாலும் நாம அந்த தகப்பனுடைய அன்பை தப்பா அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிட்டோம்,
நம்ம வந்து மோசமா நடத்திட்டோம், அதனால தகப்பனார் கோபமா இருக்கிறாரு, அவர் மன்னிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பயத்துல மனுஷன் ஒதுங்கிறான். யாருக்காவது நெருக்கமான ஆளா இருந்தா கூட அவருடைய கட்டளைகளை மீறும் பொழுது, அவருக்கு விசுவாசமா நடக்காத பொழுது நம்ம அவரை அணுக முடியாதுன்னு சொல்லி ஒரு வெக்கப்பட்டு ஒரு விரக்தி அடைந்து ஒதுங்கிட்டு வேற வேற இடத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடறான். ஆனால் இறைவனை பொறுத்தவரைக்கும் என்ன பண்றான், அதையும் கொண்டு வர்றான். நம்ம பலவீனத்தை தெரியறான், எனக்கு தெரியும் நான் தாண்டா உன்னை படைச்சேன், நீ பாவம் செய்யறன்னா அதுக்கு உள்ள புரோகிராம் பண்ணு நான் தானே, பாவம் செய்யாத மலக்க உன்னை படைச்சிருப்பேன், பாவமே நீ செய்ய மாட்டேன் செய்யக்கூடாது நான் நினைச்சிருந்தேன்னு சொன்னா என்ன செஞ்சிருப்பேன், இந்த நப்சானியத்தை பூரா எடுத்துப்பட்டு ஆசாபாசத்தான் எடுத்துப்பட்டு கம்ப்யூட்டர் மாதிரி மிஷின் மாதிரி உன்னை படைச்சிருப்பேன், அது என்ன ப்ரோக்ராம் கொடுத்தவொன்னே டெலிட் பண்ணா டெலிட் பண்ணுது, காப்பி பண்ணா காப்பி பண்ணுது, பேஸ்ட் பண்ணா பேஸ்ட் மாத்தி பண்ண மாட்டேங்குதுல, காப்பி பண்ண சொன்னா அது என்ன செய்யாது டெலிட் பண்ணி விடுமா, நீ காப்பினா காப்பி தான் பண்ணு, பேஸ்ட்னா பேஸ்ட் தான் பண்ணு, சடவுனா சடவுனா தான் ஆகும் பண்ணுங்கதா. அது மாதிரி மிஷின் மாதிரி எல்லாம் நம்மளை படிச்சு வச்சிருந்தான்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம், ஒரு மணிக்கு தொழுவுறந்து ப்ரோக்ராம் பண்ணிடுவோம், அப்படியே மிஷின் மாதிரி நின்றுவோம், மிஷின் மாதிரி தொழுதுருவோம், உடனே அது வெளியே போட்டு ப்ரோக்ராம் பண்ணிருவோம், அது பாட்டுக்கு வந்து அது பாட்டு போயிட்டே இருப்போம். நம்மளால அப்படி அல்ல நம்மளை படிச்சிருப்பானா இல்லையா, நம்ம அப்படி மலக்குகள் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அல்ல அப்படி படைக்கல, நம்ம எப்படி படைச்சிருக்கிறோம், ஆசாபாசத்தை கொடுத்து அல்லாவுடைய கட்டளையும் வழங்கும், அது மீறணுன்ற மாதிரி வழங்கும், தப்புன்னு தெரியும், அது செஞ்சா என்னன்னு தோணும், இந்த மாதிரியான ஒரு டைப்ல தான் எல்லாம் அணிஞ்சிருக்கான், நம்மள படைச்சிருக்கலாம், படைச்சவனா இருக்கனால அவனுக்கு தெரியுது நீ இதுக்கு பயந்துகிட்டு என்கிட்ட வராம இருக்காது, என்கிட்ட வராமல் எங்க போறப்ப சரி நானும் கோபமா இருக்கிறேன் வேற எல்லாம் இருக்கானா, இந்த நாட்டில் அரசாங்கம் உன்னை சரியா நடத்தினா வேற நாட்டுக்கு போயிடுவேன், சரிப்போ உங்க வீட்டில் ஒழுங்கா நடத்தினா வேற வீட்டு வாடகை பிடிச்சிட்டு போயிருவேன், சரிப்போ உன் தாப்பனார் வரட்டி விட்டான நண்பர் வீட்டுக்கு போயிருவோம், போ இங்க நான் வரட்டி விட்டா வேற எங்க போவேன், இன்னொரு பூமி வேணா படைச்சு வச்சிருக்கானா, இன்னொரு வானத்தை வேணா படைச்சு வச்சிருக்கானா, அட நீ என்னத்த கோவச்சுக்கிட்டு எங்கடா போயிருவீங்க, என்கிட்ட கோவச்சுக்கிட்டு போனாலும் எங்க போனாலும் ஏன் தானே, நீ மெட்ராஸ்ல மதுரைக்கு போயிட்டா ஏன் இடம் இல்லாம போயிருமா, நீ சென்னையில இருந்து கோவச்சுக்கிட்டு மெட்ராஸுக்கு மதுரைக்கு போனா மதுரை யார் இடம், அது ஏன் ஊர் தானே, அதுவும் நீ அமெரிக்காவுக்கு போவேன், அட சந்திர மண்டலத்துக்கு போல அது யாருடைய இடம்டா, அப்ப நீ என்ன கோவிக்கிற கிறுக்கு தானே, இதை எங்கேயும் உனக்கு போவே இல்லாது, ஒரு ஜெயில் மாதிரி ஜெயில கோவச்சுக்கிறேன்மா, ஒரு ஜெயில நம்மளை அடிச்சு போச்சுட்டான், கோவிச்சுக்கிட்டேன் கோவிச்சுட்டு என்ன பண்ண போறியா, கோவிச்சுட்டு என்ன அங்கதான் கிடக்கணுச்சு எங்க ஓட முடியுமா உங்களுக்கு, அப்ப மொத்த உலகத்துல நீ எங்க பார்க்க போனாலும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நீ இருக்கிற, அப்ப என்ன கோபம் இதுல என்ன கோபம் இதுல என்ன விரக்தி அல்ல என்ன செய்யறோம், அந்த மன்னிப்பு வாசல திறந்து காட்டி அதே பேராத நீ தப்பெல்லாம் செஞ்சிருக்கலாம், இங்க வாடா குசு குசு சொல்றா காது வச்ச மாதிரி சொல்றா, ஒருத்தனை சொல்லாதடா நான் மன்னிச்சு போடுறா, இதுக்கு என்ன புரோக்கரை கூப்பிடுற, அல்ல எப்படி சொல்றான் பாருங்க, சாரிவு விரைந்து வேகமா ஓடி வாங்கங்கிறான், எங்க ஓடி வர சொல்றான், இலா மகுபிரத்தி மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மன்னிப்புக்கு வேக வேகமா ஓடி வாங்க, ஒரு அகமத்தின் இலவசமா கொடு வேகமா சொன்ன போனா வராது பொழுதுபட்டா கிடைக்காது வியாபாரம் பண்ணுவான், ரெண்டுதான் இருக்கிறது இன்னும் ரெண்டுதான் சீக்கிரமா சீக்கிரமாமான்ல, அப்படி எல்லாம் நம்மளை கூப்பிடுறான், வேகமா ஓடியாங்கடா எல்லாரும் எங்க வாங்க, இலா மகுபிரத்தி மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி, ஒரு அகமத்தின் இறைவனுடைய அருளை நோக்கி வா, அது எவ்வளவு பெரிய மன்னிப்பு தெரியுமா, எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா, அருள்முக சமாவாத்து வல்லால் அந்த மன்னிப்பு வந்து வானம் பூமி அளவுக்கு பெருசு, அல்லாஹ் சொன்னாடா என் மன்னிப்பு வந்து சுண்டக்க அளவுக்கு உள்ளதுல நீ அவ்வளவு நீ மன்னிப்ப, உன்னுடைய மன்னிப்பு எல்லாம் என்னது, ஒரு தடவை முதலாளி தப்பு திருடிட்டான் 5 ரூபாய் திருடிட்டான், முதல் நாள் மன்னிச்சிருவ, அடுத்த நாள் 50 ரூபாய் திருடுறான், மன்னிச்சுட்டே இருப்பியா, 20 தரம் மன்னிப்பியா, 100 தரம் மன்னிப்பியா, 100 தரம் மன்னிப்பியா, கோடி தரவை மன்னிக்கிறான், ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு தப்பு பண்ற, எவ்வளவு பேர் தப்பு பண்றான், ஒரு வினாடியும் அல்லாவுக்கு மாற்றமா நடக்கிறான், மன்னிச்சுட்டே இருக்கானா இல்லையா, என்னுடைய மன்னிப்பு எவ்வளவு பெருசு என்றால் அழகுக சமாவாத்து உள்ளார், வானம் பூமி அளவுக்கு விசாலமான மன்னிப்பை நோக்கி ஓடிவா, வானம் பூமி அளவுக்கு விசாலமான அருளை நோக்கி ஓடிவா என்று சொல்லி 3வது அத்தியாயத்தில் 133வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், 4வது சூராவில் 110வது வசனத்தில் சொல்கிறான், உமையாமல் சுவன், யாராவது ஒருவன் தீய காரியத்தை செய்தால், அவர் எழுதியும் நப்சகு தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டால், சும்மா எஸ்தகபிருல்லா, பிறகு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு மாத்திரம் நீ கேள்றா, யஜிதுல்லாஹ கஃபூர ரஹீமா, அல்லாஹுவை மன்னித்து அருள் புரியக்கூடியவனாக அவன் காண்பான், என்னை வந்து நீ என்ன வேண்டாம் செய்ய இங்க வா நான் மன்னிப்பேன், வேற எங்க நீ போவ, என்னை விட்டு அவருக்கு எது இல்லை, நான் தானே உன்னை மன்னிக்கணும், கேட்ட வாடாங்கிறான் அல்ல, பிறகு என்னத்துக்கு உனக்கு எதுக்கு புரோக்கரு, எதுக்கு இடையில நீ ஆளை நியமிக்கிற, இந்த விஷயம் இன்னும் தெளிவாக ஆழமாக பதிய வேண்டிய விஷயம், இறைவன் என்னென்ன வகையிலெல்லாம் நமக்கு அருகில் இருக்கிறான் என்பதை மாத்திரம் புரிந்து கொண்டாலேயே
கடவுள் பெயரால் நடக்கிற பிராடு, பித்தலாட்டம், சுரண்டல், ஏமாற்றுதல் அனைத்துக்கும் ஒரு முடிவு கட்டிவிடலாம். இது பற்றிய விரிவான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் பார்க்கலாம்.